வணக்கம் கடும் வீழ்ச்சியில் பங்குச்சந்தை ரூபாயின் மதிப்பில் சரிவு எஸ் வங்கியில் ரூபாய் ஐம்ப ஐம்பதாயிரத்துக்கு மேல் எடுக்க தடை எஸ் வங்கி மறு கட்டமைப்பு வடிவம் ஆர்பிஐ அறிவிப்பு இவைகளை இன்றைய முக்கிய வணிகச் செய்திகள் விரிவாக பார்க்கலாம் பங்குச்சந்தை குறியீடுகள் இரண்டு சதவீதத்துக்கு மேல் வீழ்ச்சியுற்று ஐந்து மாத அளவில் குறைந்தபட்ச நிலையில் முடிவுற்றன உலக அளவில் கோவிட் பத்தொம்போது வைரஸ் பரவுதல் மற்றும் எஸ் உள்நாட்டை பொறுத்தவரை எஸ் பேங்க் கஷ்டங்களை காரணங்களால் குறியீடுகள் சரிந்தன குறியீடுகள் எவ்வாறு இன்றைய வர்த்தகத்தில் முடிவுற்றன என்பதை பார்க்கலாம் மும்பை பங்குச்சந்தையின் குறியீடு சென்செக்ஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒம்போது ஒம்பது புள்ளிகள் குறைந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு புள்ளி ஆறு ரெண்டில் நிலை கொண்டது தேசிய பங்கு சந்தையின் நிஃப்டி ஃபிஃப்டி குறியீடு இருநூத்தி எண்பத்தி ஒம்போது புள்ளி நான்கு ஐந்து புள்ளிகள் சரிந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போது புள்ளி ஐந்து ஐந்தில் முடிவுற்றது பேங்க் நிஃப்டி ஆயிரத்தி பதிமூன்று புள்ளி ஒம்பது புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று புள்ளி நான்கு ஐந்தில் முடிவுற்றது பிஎஸ்சி மிட்கேப் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமும் ஸ்மால் கேப் ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதமும் குறைந்து முடிவுற்றன எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ் வர்த்தகத்தில் நடுவே இன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது புள்ளிகள் சரிந்து முப்பத்தி ஏழாயிரத்தி பதினொன்றை தொட்டது நிஃப்டி ஃபிஃப்டி வர்த்தகத்தின் நடுவில் குறைந்தபட்சமாக பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வரை இறக்கம் அதாவது நானூற்றி நாற்பது புள்ளிகள் சரிந்து காணப்பட்டது ஆனால் முடிவில் சற்று மீழ்ச்சியுற்று நிலைகொ நிலைகொண்டன வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதாவது இந்தியா விஎக்ஸ் குறியீடு பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஐந்து புள்ளி ஒம்பது ஆறில் நிலை கொண்டது எஸ் பேங்க் பங்குகள் இன்று ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் வீழ்ச்சியுற்றன நேற்று ஆர்பிஐ எஸ் வங்கியில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் அதாவது வைப்பு வைத்திருக்கிறவர்கள் எடுக்க தடை அறிவித்ததை அடுத்து இன்று அந்த வந்து ப்ரைஸ் வந்து ஐம்பத்தைந்து சதவிகிதம் பங்கு சந்தையில் சரிந்தது எஸ் வங்கியை செயல்பாடுகளை சீர்திருத்தவதற்கான திட்டத்தை ஆர்பிஐ இன்று அறிவித்திருக்கிறது இதன்படி எஸ்பிஐ எஸ் பே எஸ் பேங்கில் வந்து முதலீடு செய்யும் ஆர்வத்தை தெரிவிப்பதற்காகவும் ஆர்பிஐ வந்து அறிவித்திருக்கின்றன இன்றைய வர்த்தகத்தில் எல்லா துறைகளும் சரிவிலே முடிவடை முடிவடைந்தன ஏற்றமடைந்த துறைகள் யாவும் இல்லை இறக்கமடைந்த துறைகளில் முக்கியமானவை அதாவது அதிக இறக்கம் கண்டவை அப்படி என்று பார்த்தால் நிஃப்டி பேங்க் மூன்று புள்ளி ஐந்து ஒம்பது சதவீதம் குறைந்தது நிஃப்டி ஆட்டோ ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் நிஃப்டி எஃப்எம்சிஜி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று நிஃப்டி ஐடி ஒன்று புள்ளி மூன்று நிஃப்டி மீடியா நான்கு புள்ளி எட்டு நான்கு நிஃப்டி மெட்டல் நான்கு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் குறை குறைந்து முடிவுற்றன குறிப்பிட்ட பங்குகளில் டாடா ஸ்டீல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் ஜிந்தால் ஸ்டீல் ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் சரிந்தன ஹெச்டிஎஃப்சி மூன்று புள்ளி எட்டு நான்கு சதவீதம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் ஐசிஐசிஐ பேங்க் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ரிலையன்ஸ் மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வீழ்ச்சியுற்றன சென்செக்ஸில் உள்ள பங்குகளில் பஜாஜ் ஆட்டோ மாருதி மற்றும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆகிய மூன்று பங்குகள் மட்டும் அதிகரித்து முடிவுற்றன அடுத்ததாக உலக அளவில் பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம் அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்தவரையில் நேற்று டவு ஜோன்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது புள்ளிகள் குறைந்து முடிவுற்றது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு நூற்றி ஆறு புள்ளிகளும் நாஸ்டாக் குறியீடு இரநூத்தி எழுபத்தி ஒம்போது புள்ளி ஐந்து புள்ளிகளும் குறைந்து முடிவுற்றன இன்று காலை ஆசிய பங்கு சந்தைகளில் வந்து எல்லாமே அந்த குறைந்து தான் முடிவுற்றன ஜப்பானின் நிக்கை குறியீடு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது புள்ளிகள் ஹாங்ஷங் குறியீடு ஹாங்காங்கின் ஹாங்ஷங் குறியீடு அறுநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளிகள் சீனாவின் ஷாங்காய் குறியீடு முப்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து முடிவுற்றன மதியம் துவங்கிய ஐரோப்பிய பங்குச் சந்தைகளும் யாவும் குறைந்தே காணப்பட்டன சற்று முன் வர்த்தகத்தில் இங்கிலாந்தின் ஃபுட்ஸி குறியீடு இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளிகளும் பிரான்சின் கேக் குறியீடு இருநூத்தி இருபது புள்ளிகள் ஜெர்மனியின் டாக்ஸ் குறியீடு நானூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகம் காணப்பட்டது அடுத்ததாக தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் விலை நிலவரம் பார்க்கலாம் உள்நாட்டில் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் ஒரு சவரன் எட்டு கிராம் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் ஐம்பது ரூபாய் நாற்பது காசுகள் சர்வதேச சந்தையில் சற்று முன் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அமெரிக்க டாலராகவும் வெள்ளி பதினேழு புள்ளி நான்கு அமெரிக்க டாலராகவும் வர்த்தகம் காணப்பட்டது குறியீடுகள் இன்று வர்த்தகத்தில் எவ்வாறு நகர்வுற்றன என்பதை வரைபடம் மூலம் பார்க்கலாம் முதலில் பிஎஸ்சி சென்செக்ஸின் வரைபடம் நேற்றைய நிலையை விட எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஐந்து புள்ளிகள் குறைவாக முப்பத்தேழாயிரத்தி அறநூற்றி பதிமூன்று புள்ளி ஒம்பது ஐந்தில் துவக்கம் காலை வர்த்தகத்தில் மேலும் அறுநூறு புள்ளிகள் வீழ்ச்சி முப்பத்தேழாயிரத்தி பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது குறைந்தபட்ச நிலை பின் சிறிது முப்பத்தி முப்பத்தேழாயிரத்தி ஐநூறை தாண்ட முடியாமல் மதியம் வக வர்த்தகத்தில் நகர்வு இருந்தது இரண்டு மணி அளவில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூறை தாண்டியது அதிகபட்சம் முப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு முடிவில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டில் நிலை கொண்டது எண் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒம்பது ஒம்பது புள்ளிகள் அல்லது இரண்டு புள்ளி மூன்று ரெண்டு சதவிகிதம் வீழ்ச்சி சென்செக்ஸில் உள்ள முப்பது பங்குகளில் மூன்று பங்குகள் மட்டும் அதிகரித்தன இருபத்தி ஏழு பங்குகள் விலை குறைந்து முடிவுற்றன அடுத்ததாக தேசிய பங்கு சந்தையின் நிஃப்டி ஃபிஃப்டி குறியீட்டின் வரைபடத்தை பார்க்கலாம் நேற்றைய நிலையை விட முன்னூற்றி இருபத்தி ஆறு புள்ளி மூன்று ஐந்து புள்ளிகள் குறைவாக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஐந்தில் துவக்கம் காலை வர்த்தகத்தில் நூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு புள்ளி நான்கு குறைந்தபட்ச நிலை பின் சிறிது மீழ்ச்சி மதியம் ஒன்றரை மணி வரை வரைபடத்தை பார்த்தால் தெரியும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி சுற்றிய வர்த்தகம் இரண்டு மணி அளவில் பதினொன்றாயிரத்தை தாண்டியது அதிகபட்ச நிலை பதினொன்றாயிரத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஆனால் இந்நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் மீண்டும் பதினொன்றாயிரத்திற்கு கீழ் சென்றது முடிவில் இருநூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி நான்கு ஐந்து புள்ளிகள் வீழ்ச்சியுற்று பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது புள்ளி ஐந்து ஐந்தில் நிலை கொண்டது இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவிகிதம் சரிவு நிப்டியில் உள்ள ஐம்பது பங்குகளில் நாற்பத்தி ஐந்து பங்குகள் விலை குறைந்து முடிவுற்றன ஐந்து பங்குகளின் விலை ஏறுமுகம் அடுத்ததாக பேங்க் நிஃப்டியின் வரைபடத்தை எடுத்துக்கொள்ளலாம் நேற்றைய நிலையை விட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளிகள் வீழ்ச்சியுடன் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஐந்தில் துவக்கம் காலை வர்த்தகத்தில் மேலும் சரிந்தது குறைந்தபட்சம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி மூன்று பின் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தேழாயிரத்தி அறநூறில் அந்த வரம்புக்குள் வர்த்தகம் இரண்டு மணிக்கு மேல் இருபத்தி எட்டாயிரத்தை தாண்டி அதிகபட்சமாக இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு தொட்டது முடிவில் ஆயிரத்தி பதிமூன்று புள்ளி ஒம்பது புள்ளிகள் சரிவுடன் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று புள்ளி நான்கு ஐந்தில் நிலை கொண்டது மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் வீழ்ச்சி அடுத்ததாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியாவை பார்த்தால் இன்று நானூற்றி பதினோரு பங்குகள் விலை அதிகரித்தும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பங்குகளின் விலை இறங்குமுகமாகவும் முகமாகவும் பதிவாகின இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பங்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை மொத்த வர்த்தகமான பங்குகள் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் டபிள்யூடிஐ க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஒம்பது அமெரிக்க டாலராகவும் பிரென் க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து அமெரிக்க டாலராகவும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டது அந்நிய செலாவணி நிலவரம் சர்வதேச அளவில் இன்றை வந்து இந்தியாவின் ரூபாயின் மதிப்பு சரிவில் முடிவுற்றது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் தேசிய பங்குச் சந்தையில் எழுபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று என கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் முடிவுற்றது யூரோக்கு எதிராக எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு ரெண்டு எனவும் பவுண்ட் ஸ்டெலிங்க்கு எதிராக தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று மூன்றாகவும் ஜப்பனீஸ் என் நூறுக்கு நா எழுபது புள்ளி இரண்டு ரெண்டு என இந்திய ரூபாய் தேசிய பங்கு சந்தையில் ஊக வணிகத்தில் முடிவுற்றது அடுத்ததாக என்சிடிஎக்ஸ் ஆக்ரி தான்யா குறியீடு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் குறைந்து அதாவது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஏழில் முடிவுற்றது இதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்று ஒரு ஒரு புள்ளி குறைந்து அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் குறைந்து முடிவுற்றது இந்த ஒப்பந்தங்களில் மார்ச் மாத ஒப்பந்தங்களில் ஆமணக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் அதிகரித்தது சன்னா ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது சோயாபீன்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் ஏற்றம் மஞ்சள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு மூன்று சதவீதம் குறைந்து முடிவுற்றன அடுத்ததாக நாம் ஒவ்வொரு வாரம் சந்திக்கும் போது அடிப்படை பகுப்பாய்வில் அதை அந்த காரணிகள் ஒரு நிறுவனத்தின் பங்கின் விலையை நிர்ணயிக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் காரணிகளை பார்த்து வருகிறோம் அடிப்படை பகுப்பாய்வு என்றால் ஒரு நிறுவனத்தின் பண ரீதியான வலிமை நிர்வாகத்திறன் மற்றும் சந்தையில் அந்த நிறுவனத்தின் போட்டியிடும் திறன் போன்றவற்றை இதெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்ப்பது தான் அடிப்படை பகுப்பாய்வு நேர்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த அடிப்படை பகுப்பாய்வில் ஒரு பங்கின் நகரும் வேகத்தை குறிக்கும் காரணி அதை வந்து பீட்டா என்று நாம் அழைக்கிறோம் ஒரு பங்கு சந்தையின் வேகத்தை ஒட்டி நகருமா அல்லது வேறுபடுமா என்பதை இந்த பீட்டா என்பது குறிக்கிறது இது வந்து அதிகமான பீட்டா பங்குகள் வந்து அதிக லாபத்தையும் அதே சமயம் அதிக நஷ்டத்தையும் கொடுக்க வாய்ப்புள்ளது அந்த பீட்டானா அந்த பங்கு வந்து நகரும் வேகத்தை குறிக்கிடு குறிப்பிடுவது ஒரு பங்கின் நகரும் வேகத்தை குறிக்கும் காரணியான பீட்டா வந்து எப்படி இருந்தால் என்ன அதை வந்து அதை வந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படி என்றால் ஒரு பங்கின் பீட்டா ஒன்றாக இருந்தால் சந்தையை ஒட்டி நகரும் அதாவது குறியீடுகளை ஒட்டியே அந்த நகர்வு இருக்கும் அதன் பங்கின் விலை பங்கின் ஒரு பீட்டா வந்து ஒன்றுக்கு அதிகமாக இருந்தால் சந்தை நகரும் வேகத்தை விட கூடுதலாக அந்த பங்கின் விலை நகரும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பங்கின் பீட்டா ஒன்றுக்கு குறைவாக இருந்தால் சந்தை நகரும் வேகத்தை விட குறைவாக நகரும் என்பதை நாம் முடி தெரிந்து கொள்ளலாம் வரும் நாட்களில் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படி என்று பார்த்தால் உலக அளவில் கோவிட் பத்தொம்பது பரவுதல் மற்ற பற்றிய செய்திகள் மற்றும் நம் நாட்டை பொறுத்தவரை எஸ் பேங்க் நிலை பற்றிய அறிவிப்புகள் பங்குச்சந்தையை பாதிக்கும் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வணக்கம்